रामानुज दया पात्र ज्ञान वैराग्य भूषणम श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् शिवनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतश्चितराणि चाय मेले अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तमया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते बकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्तमहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं मरुविनियवन्पुरुणलेन्द्रुं அருமறைகளந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் கோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயின்பால் வளர்த்த இடத்தாய் இராமானுகன் இக்கவிரை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையருகோன் யாதினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாசமுனீந்திரவம் செய்யதிராடத்தேந்து தத்வேதிதா ஸ்ரீமச்சை குருகேச கிருத்தசடசித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியப்ரதாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्य अपि पितामहस्य सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रशत्संख्यक भाष्यकारं शठादिनामानमहं प्रपद्ये பிரணய கழகத்திலே இருக்கக்கூடிய பராங்குஷ நாயகியானவர் எம்பெருமான் வந்தால் அவனோடு பேசுவதும் இல்லை, அவனோடு பார்ப்பதும் இல்லை, அவன் பக்கம் முகம் திருப்பதும் இல்லை என்பது சில சங்கேதங்களை செய்து கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டு இருக்கிறார். இவருடைய சுபாவத்தை எம்பெருமான் அறிந்தபடியாலும் கண்ணன் தானே இவரை சந்திக்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையுடன் இருப்பதாலும் பெருமான் தானே நேர வந்தான் என்பதாக பார்த்தோம். அப்பொழுது இவரோடும் பேச முடியவில்லை, இவருடைய தோழிகளோடும் பேச முடியவில்லை, இவள் வளர்த்த கிளிகளோடும் பேச முடியவில்லை, எல்லாத்துக்கும் இவளே சொல்லி கொடுத்திருக்கிறா போலே. எம்பெருமானை பார்த்து வார்த்தை சொல்லாமல் முகம் திருப்பிக் கொண்டு அவனை பார்க்கவும் பார்க்காமல் கடாட்சியும் கடாட்சிக்காமல் அவைகளெல்லாம் இருக்கும் போது எம்பெருமான் சரி இவளுடைய அச்சேதனமான லீலா உபகரணங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று பந்தியும் கழலியும் எடுத்துக்கொண்டான். அப்பொழுது அவள் சொன்னாளாம், என்னுடைய பந்தும் கழலும் தந்து போகும் நம்பி அப்படின்னு. நம்பி இதில் என்னுடைய பந்தும் கழலும் இதை தந்து விட்டு போ என்று சொன்னாலும் போன பாசுரத்திலே பார்த்தோம். இப்போ ஒரு விதத்திலே பார்த்தால் எம்பெருமான் ஜெயித்து விட்டான். என பேச மாட்டேன்னு இருந்து அவள் இப்ப பேச ஆரம்பிச்சிடும். இந்த பந்தும் கழலும் புருஷகாரமாக ஆகிவிட்டது. இப்போ எம்பெருமானுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவள் ரோஷத்தோடு தான் பேசுகிறாள் அப்படின்னா கூட அவள் பேசும்படி ஆகிட்டே இப்போ ஒன்றும் பேசாமனா இருந்திருக்கணும்.
நீ அந்த இடத்துக்கே போ அவர்கள் இருக்கிற இடத்துக்கே போ ஆனால் என்னுடைய பந்தயம் கழியும் தந்து விட்டு போ அப்படினு சொன்னா இவள் வாயை திறந்து இவள் நாலு வார்த்தை சொன்னாள் இல்லையா இது எம்பெருமானுக்கு அமிர்தம் வர்ஷித்தால் போல இருந்துதா கண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காலத்துல ரொம்ப வெயிலா இருக்கச்ச அமிர்தமே மழையா பெஞ்சா இப்படி இருக்கும் அந்த மாதிரியாக இப்படி எம்பெருமானை உத்தேசிச்ச தான் சொன்ன வார்த்தைகளாகிற அமிர்த வருஷத்தாலே அவன் உஜீவித்து அதனால என்னாச்சுன்னு உயிர் வந்துடும் வெயில்ல தாபத்துல தப்பிச்சுண்டு வாயில தீர்த்தம் கூட இல்லாமல் வழிபோக்கர்கள்லாம் போகும்போது திடீர்னு ஒரு மூணு மணிக்கு மேகம் சூழ்ந்து அப்படியே மழை பெஞ்சதுன்னா போன உயிர் திரும்பி வரும் உயிர் போகக்கூடிய நிலையில இருந்தா கூட அந்த மாதிரியாக இப்ப கண்ணன் இவளை பிரிந்து மகா வியசனத்தோடு கூட கட்டப்பட்டு இவள் இவள் வார்த்தையும் சொல்ல மாட்டேன்கிறாளேன்னு நினைச்ச போது ஆனால் இந்த பந்தியும் கந்தியும் எடுத்த மாத்திரத்தினாலேயே அவள் பேச ஆரம்பித்து விட்டாள் ஆனால் அவளுடைய வார்த்தை என்பது அமிர்த வருஷம் போலே அமிர்த மழை போலே கண்ணனுக்கு இருந்துதான் கண்ணன் சிரித்து கொண்டான் அவனுக்கு இப்போ அளவில்லாத பிரீதி வந்துருச்சு முன்னம் அவளிடம் இருந்த பிரீதியை காட்டிலும் இப்ப அவள் பேசுகிறாள் இல்லையா அதனால இன்னும் ரொம்ப நிரதிசய பிரீதியுக்தனுமாய் புதுக்கணித்த திருக்கண்களையும் திருப்பவளத்தையும் உடையவனுமாய் இருந்த இடத்து அப்போ அந்த கண்ணன் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும்போது இவள் ஓரக்கண்ணாலே கண்ணனை பார்க்கிறாளாம் அப்ப பார்த்தா அவளுடைய திருக்கண்கள் முன்ன இருந்த மாதிரி இல்ல புதுக்கணித்தா நவீகரணமா இருக்கு புதுசா இருக்கு திருக்கண்களும் திருப்பவளமும் திருமேனில் இருக்கக்கூடிய தேஜஸும் எல்லாருமே இன்னும் ஆச்சரியமாக இருக்கேன் உன்னைய காட்டிலும் ரொம்ப அழகா இருக்கானா எம்பெருமான் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இவனுடைய மனசுல இருந்த தாபங்கள் எல்லாம் மொத்தமும் தீர்ந்து அவள் வார்த்தை சொல்லிவிட்டாள் தன்னுடன் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான் இந்த காரணத்தினாலே அவளுக்கு புத்துயிர் வந்தபடினாலே ரொம்ப சந்தோஷத்துல ஒருத்தர் இருந்தா வச்சுக்கோங்க அந்த சந்தோஷங்கிறது அவருடைய கண்ணுல தெரியும் அவருடைய முகத்துல தெரியும் அவருடைய வாயில தெரியும் அவருடைய சரீரத்துல தெரியும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கார்கள் என்பது அவருடைய வார்த்தையிலே தெரியும் எல்லாத்துலையும் தெரியுமே துக்கத்துல இருக்காங்கிறது தெரியும் ஒரு பெரிய அளவு சந்தோஷம் இருந்தா உடனே கண்ணு மலர்ந்து விடாதா பெரியளவு சந்தோஷம் இருந்தா உடனே வாயிலே சிரிப்பு தானாக வந்து விடாதா புன்னகையெல்லாம் வந்து விடாதா சிரிப்பெல்லாம் வந்து விடாதா அந்த மாதிரி இவள் பேசிவிட்டாங்கன்னே கஷ்டம் அப்படியே கண் மலருகிறான் இவள் பேசிவிட்டாள் அப்படின்னு கண்ணன் உடனேயே வாயை திறக்கிறானா வாய் பார்த்தால் ஆச்சரியமாக மலர்ந்து இருக்கிறதாம் திருவாயுகளெல்லாம் திருப்பவளம் அப்படிங்கிறது இதுல ஒண்ணு ஒண்ணுலயும் சோபை அதிகமாக இருக்கு இதை இந்த நாயகியானவள் பார்த்தாள் இவன் அதிக சோபையோடு இருக்கான் அப்படிங்கிறத இப்ப பார்த்த உடனே அவள் என்ன நினைத்து கொண்டு விட்டாள் இவன் அவர்களிடமிருந்து வருகிறபடியினாலேயே இவளுக்கு எல்லாம் இப்படி இருக்கு இது எல்லாம் அவர்களாக கருதி இவனுக்கு வந்ததாக கொண்டு அவர்களை நினைத்துக் கொண்டிருக்கான் அதனால் இவனுக்கு வந்த சோபை இது அவர்களோடு சேர்ந்து கலந்திருந்து பின்ன வந்திருக்கிறான் அதனால வந்திருக்கிற சோபை இது அப்படின்னு நினைத்துக் கொண்டாளாம் என்ன கேட்டா அந்த பிரணய கோபத்திலே இருக்கும் போது இவளானதான் வந்துது ஆனா கூட இவள் கோபத்திலே இருக்கிறபடியினாலேயே அவள் அவர்களாலே கண்ணனுக்கு இந்த சோபை வந்தது என்பதாக அவள் நினைத்து கொண்டு அடுத்த பாசுரத்தை பேச ஆரம்பிக்கிறார் போகு நம்பி உன் தாமரை புரை கண்ணினையும் செவ்வாய் முறுவலும் ஆகுலங்கள் செய்ய அழிதற்கே நோற்றோமேயாம் தோகை மாமையினார்கள் நின்னருள் சூடுவாறு செவியோசை வைத்தழ ஆகள் போக விட்டு குடலூது போயிருந்தே நம்பி போ அந்த இடத்துக்கே போ உன்னுடைய தாமரை போன்ற திருக்கண்களும் உம்முடைய திருச்செவ்வாய் புன்முறுவலும் எங்களை கஷ்டப்படுத்துகின்றன இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து விரக தாபத்திலே நாங்கள் அழிந்து போக வேண்டும் என்பதற்காகவே இருக்கின்றன இப்படி அழிந்து போவதற்கே நாங்கள் நோன்பு நோற்றோம் போலிருக்கிறது தீராத விரதங்கள் எல்லாம் பண்ணி உன்னை அனுபவிப்பவர்கள் பல பேர் இருக்க இன்னும் தீராத விரதங்கள் எல்லாம் பண்ணி உன்னை நினைத்து நினைத்து நொந்து நொந்து
கஷ்டப்படுவதற்கே நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய விரதம் எல்லாம் இதுக்காகவே ஆகிவிட்டன போல இருக்கிறது. அது இருக்கட்டும். தோகைவா மயிலாறுகள், தோகையோடு கூடிய மயில் போல இருக்கக்கூடிய பெண்கள் உன்னுடைய அருளை சூடுவார்களாக. அநேகம் பேர் காத்திருக்கிறார்கள். அங்கே போ. அவர்களுடைய செவியிலே அவர்கள் காது கொடுத்து கேட்கும்படியாக உன்னுடைய குழலை புல்லாங்குழலை ஊது. பசுமாடு மேய்க்கிறாய் என்கிற ஒரு சாக்கனாலே பசுமாடுகளை போகவிட்டு அவற்றை திருப்பி அழைக்கிற முறையிலே நீ புல்லாங்குழலை எடுத்து ஊதினால் இவர்களுக்கு போக வேண்டிய செய்தி எல்லாம் அது வழியாக போய் சேரும் அல்லவா. அதனால அப்படி இங்கே நிற்காத, நேர அங்கேயே போ. அங்கே போயிருந்து குழல் ஊதி அவர்களோடு கழித்துக் கொண்டிரு என்பதாக கோபத்திலே சொல்லுகிறவார். போகு நம்பி ஆரம்பமே போகு நம்பி எல்லாம் போ அப்படிங்கிறார். கோபத்திற்கும் முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுன்னு சொல்ற ஐயோ. அந்த மாதிரியாக நம்பி என்கிற வார்த்தையும் பார்த்தோம். தனக்கு வேண்டியவனாக சொல்லலை, ஏதோ வெளி மனுஷனாக சொல்ற மாதிரி இருக்கு நம்பி. அது மாத்திரம் இல்லாமல் பூர்ணன்னு ஒரு அர்த்தம். என்னால உனக்கு ஆக வேண்டியது என்ன, உனக்கு ஒண்ணும் குறவில்லை, போ நீ அங்கே போ, எதுக்கு இங்க வந்திருக்க என்று சொல்லுகிறார் போல இருக்கு. போகு நம்பி உன் தாமரை புரை கண்ணினையும் செவ்வாய் உருவலும். இவளோட இவளுடைய வார்த்தையை கேட்டபடியினாலேயே எம்பெருமானுக்கு வந்திருக்கிற அந்த ஒரு அழகை சொல்லுகிறார். உன் தாமரை புரை கண்ணினையும், தாமரை போன்ற திரு கண்கள், நிலத்திலே இருக்கக்கூடிய தாமரை பூ எப்படி மலர்ந்து அழகாக குளிர்ச்சியோடு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருக்கண்களும், செவ்வாய் முருவலும் சிவந்த திருப்பவளத்திலே இருக்கக்கூடிய முருவலும் புன்னகையும் ஆகுலங்கள் செய்ய எங்களுக்கு எத்தனையோ துக்கத்தை கொடுக்கிறது. உன்னுடைய திருக்கண்களும் உன்னுடைய முருவலும் எத்தனையோ பேருக்கு சந்தோஷம் கொடுக்கணும், ஆனா எங்களுக்கு எல்லாம் துக்கத்தை கொடுக்கறதே என்ன காரணம்னா அழிதற்கே நோற்றோமேயாம். இதையெல்லாம் பார்த்து பார்த்து அழிந்து போகணும் நாங்கள். ஏன்னா விஸ்லேஷம் தானே, நீ இங்கே இருந்தால் பரவாயில்லை, இப்படி ஏதோ கண்ணை காமித்து விட்டு இன்னும் திரும்பி போக போகிறார். அப்படி இருக்கும்போது எங்களை படாதபாடு படுத்துகிறது. முற்றத்தோடு புகுந்து மின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையே கோவிந்தா என்பதாக நாச்சியாருடைய பாசுரம் துறி கொடுத்த நாச்சியார். நின் முகம் காட்டி புன் உருவல் செய்து கண்ணன் வந்து தன்னுடைய முகத்தை காமிக்கிறான். ஒவ்வொரு பெண்ணிடமும் முன்னாடி வந்து நின்று அவள் முகத்துக்கு நேராக தன் முகத்தை தாய்த்து வைத்துக் கொண்டு அவளை ஒரு பார்வை பார்க்கிறான். புன் உருவல் செய்து அப்படி பார்த்து அவளை பார்த்து ஒரு முறுவல் புன் உருவல் உண்டும் ஒரு அழகான புன்னகை பரிகாசமாக அப்படி சிரித்து கொண்டே இடுப்பிலே கையை வைத்துக் கொண்டு அவள் முகத்து முன் தன் முகத்தை வைத்து தலையை சாத்து அவளை பரிகசித்து அவளை பார்த்து ஒரு புன்முறுவல் செய்கிறானாம். இப்ப என்ன ஆச்சுங்கட்டா, எங்கள் சிந்தையும் சிதைக்கிறதே, எங்கள் சிந்தை அதிலேயே சிதைந்து போய்விட்டது. நாங்கள் அந்த புன்முறுவலை பார்த்த பின் எங்களை நாங்கள் மறந்து விட்டோம் என்பதாக சொல்லுகிறார். சிற்றிலோடு கண்ணன் வந்து இவர்கள் கட்டின மணல் வீடெல்லாம் இருக்கு விளையாட்டுக்காக, அந்த மணல் வீட்டெல்லாம் கண்ணன் இடிச்சுறான், எல்லாத்தையும் அழித்து விடுகிறான். அதனால மணல் வீட்டை அழித்து விடுகிறானேங்கிறதுக்காக கண்ணனுக்கு தெரியாமல் வந்திருக்கான். ஆனா இங்கேயும் கண்ணன் வந்துட்டான், இங்கேயும் கண்ணன் இங்கேயும் மணல் வீட்டை அழிச்சுட்டான். நீ மணல் வீட்டை அழித்தால் மாத்திரம் இல்ல, எங்களுடைய சிந்தையையும் எங்களுடைய சிந்தையும் அழித்து விட்டாய். ஏன்னா எங்க சிந்தையுமே எங்களுக்கு கிடையாது. எப்படி நாங்கள் கட்டின மணல் வீடு இருக்கே அது எங்களுக்கு கிடையாது, நீ அழித்து விட்ட. அந்த மாதிரி எங்கள் சிந்தை இருக்கே எங்கள் மனசு இதுவும் எங்களுக்கு கிடையாது, இதை அழித்து நீயே வச்சுருக்க, எல்லாம் உனக்கு தான். நாங்கள் இந்த மனசுல என்னென்ன கோட்டை கட்டுறமோ ஒன்றும் கட்ட முடியாது, எல்லாம் உன்னுடையது இந்த மனசு, எங்களுக்கு எதுவுமே கிடையாது என்ற மாதிரி ஆகிவிட்டது அப்படிங்கிற அந்த மாதிரி கண்ணனுடைய தாமரை கண்களும் கண்ணனுடைய புன்முனூரும் எத்தனையோ பேருக்கு அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஜன்மாந்தரத்திலே எத்தனையோ சுகிருதம் புண்ணிய விசேஷங்கள்லாம் பண்ணியிருக்கா எம்பெருமானை இப்படி அனுபவிக்கிறார். ஆனால் அதே தாமரை கண்களையும் அதே புன்முறையும் பார்த்து நாங்கள் அழிந்து போயின்றிருக்கோம். அதுக்கு காரணம் என்ன கேட்டா, நாங்கள் ஜென்மாந்தரத்தில் ஏதோ பண்ணியிருக்கோம். நாங்கள் என்ன பண்ணோமோ, ஒரு நோன்பு நோற்று அப்படிங்கிறார்,
வேடிக்கையா சொல்ற நாங்க ஜென்மாந்திரத்துல இதுக்குனே தபஸ் பண்ணோம் போல இருக்கு இதுக்குனே விரதம் இருந்தோம் போல இருக்கு அனுபவிப்பதற்கு விரதம் இருந்த மாதிரி எத்தனை நாளானாலும் அனுபவிக்க முடியாம உன்னை நினைத்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதனால நோவுபட்டு நோவுபட்டு இருக்கணுங்கிறதுக்காகவே ஒரு தபஸ் பண்ணிருப்போமோ அதான் எங்களுக்கு இப்படி இருக்கோ என்பதாக சொல்லிக்க அழிவதற்கே நோற்றோமேயாம் நாங்கள் நோற்று வைத்தவர்கள் சிதில ராகைக்கு ஜென்மாந்தரத்திலே கர்மம் பண்ணி வைத்தவர்களே நாங்கள் உன்னோடு சம்ஸ்லேஷித்து ரசித்த நோற்றவர்களான கோபிகள் எல்லோம் எங்களை அவர்களாக அறியாதே கொள் என்று கருத்து நாங்கள் அந்த கோபிகள் மாதிரி இல்லை அவ அனுபவிக்கிறதுக்குன்னு நூல் நோன்று இருக்கிறார்கள் நாங்கள் வந்து கஷ்டப்படுவதற்குனே பிரதமெல்லாம் இருந்திருக்கும் போல இருக்குன்னா வேண்டாம் நீங்க இருக்காத நீ அங்கேயே போயிடு அப்படிங்கிற போகு நம்பி உன் தாமரை புரை கண்ணினையும் செவ்வாய் முருவலும் ஆகுலங்கள் செய்ய அழிதற்கே நோற்றோமேயாம் ரோகைமா மயிலார்கள் நின்னருள் சூடுவார் உடனே கண்ணன் சொன்னான் இப்படிலாம் சொல்லிட்டு அப்போ இன்னும் கண்ணனோட நேர பேசினாலே தவிர கண்ணனை பார்க்கல கண்ணன் பக்கம் முகம் திருப்பதை அவள் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறாளா அப்போ அவளுடைய தலையிலே இருக்கக்கூடிய குந்தள பாரம் தலைமுடி கற்றை அது மிக அழகாக இருந்ததா கண்ணன் அதையே பார்த்து கொண்டிருக்கான் எத்தனை அழகான திருக்குழல் கற்றைகளோடு கூட இவள் இருக்கிறாள் அப்படின்னு பார்த்து இது என்ன ஆச்சரியம் ரொம்ப ஆச்சரியமா இருக்க இந்த ஆச்சரியம் அப்படிங்கிறாள் அவள் பார்த்தாள் தன்னுடைய குழல் கற்றையை பார்த்து கண்ணன் அதை கொண்டாடுகிறான் அப்படின்னு நினைச்சிருந்தா உடனே தன்னுடைய குழல் கற்றையை பார்த்து அவன் கொண்டாடவில்லை இந்த குழல் கற்றையை பார்த்த உடனேயே அவர்களுடைய குழல் கற்றைகள் ஞாபகத்துக்கு வந்திருக்கும் கண்ணனுக்கு அவர்கள்லாம் எத்தனை அழகான திருக்குறள்களை உடையவர்கள் தோகை மாமையில் ஆறுகள் நின்னருள் சூடுவார் தோகை மாமையில் மயிலுக்கு பெரிய தோகை இருக்கும் அந்த தோகையை விட்டு மயில்கள் ஆடும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி அதிநீல விபுல கேச கலாபைகளாய் இருக்கிற கோபிகள்ங்கிற மயிலானது தோகையை விரித்து இருந்தால் எத்தனை அழகாக இருக்கும் அந்த மாதிரி தன்னுடைய திருக்குறள்களை விரித்திருந்து அந்த ஆயர்வள பெண்கள் எல்லாம் மிக அழகாக உனக்கு இருக்கிறார்கள் அவர்கள் நின் அருள் சூடுவார் அவர்கள் உன்னுடைய கிருபியையே சிறகாக தரித்து கொண்டு அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் அதனால நீ அங்கேயே போ தோகமா மயிலார்கள் நின் அருள் சூடுவார் அது மாத்திரம் இல்லாமல் நின் அருள் சூடுவார் உன் அருளையே பெரிய விஷயமா நினைப்பார் என்ன கேட்டா எத்தனை பாக்கியம் எத்தனை பாக்கியம் அதே நினைச்சிடும் கண்ணன் பக்கத்துல இருந்தால்தான் இந்த உலகத்திலேயே நம்மை போல பாக்கியம் செய்தவர்கள் யாருமே கிடையாது அப்படின்னு அதையே பெரிய விஷயமாக நினைத்துக் கொண்டிருப்பார் அவர்கள் எல்லாம் தோகை மாமயிலார்கள் நின்று நாங்க மாதிரியா எங்களை மாதிரியா நாங்கள்லாம் எங்களுடைய கஷ்டத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா அவர்கள்லாம் உன்னுடைய கிருபைக்கு விஷயமாக இருந்து தன்னுடைய பாக்கியத்தையே ஓயாமல் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே அதான் நீ அங்கேயே போ அப்படிங்க எம்பெருமானை யாரு சேவிக்கிறாரோ அவர்கள்லாம் தன்னுடைய பாக்கியத்தை நினைச்சிருக்கும் எம்பெருமானை சேவிக்கவே முடியல கோயிலுக்கே போகவே முடியல கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஐயோ இப்படி ஒரு கஷ்ட நிலை நமக்கு வந்துருக்கே அப்படின்னு தன்னுடைய அபாகியதையே நினைத்துக் கொண்டிருப்பார் இப்படிதான் இருக்க லோகத்தில் ஏன்னா கோயிலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க அப்பதான் தீர்த்தங்களை கோஷ்டி ஆகிட்டு இருந்து என்ன பெரிய வாக்கியம் எனக்கு தீர்த்தங்களை கோஷ்டி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணாங்கட்ட அந்த கோஷ்டியில என்ன இப்ப கடாரி கொண்டு வந்து சாதிச்சு கடாரி சாதிக்கும் போது என்ன பண்ணணும்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும் தலையை குனிஞ்சிக்கணும் கை கூப்பின்னு இருக்கணும் முக்கியமாக கடாரியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிரசிலே அப்படின்னு அது மாத்திரம் இல்ல மனசுனாலே அதாவது கையினாலே கை கூப்பின்னு இருக்கும் வாயினாலே எதுவுமே பேசக்கூடாது பேசாம இருக்கும் பேசாம இருக்கிறது தான் மரியாதை தலையை நம்ம உன்னதானாம் அவனதிகி நதானாம் எத்தனை சோன்னதிங்கிறார் சுவாமி தேசியன் பாதுகாத்திர அங்க போய் நதானாம் தலையை வணங்கிடணும் அப்படின்ட்டு மனசுல என்ன நினைக்கணும்னா தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி கிருதார்த்தோஸ்மி கிருபானிதே அப்படின்னு இதை அனுகிரகம் பண்ணுவாங்க இதை வந்து மனசுக்குள்ள நினைப்பாங்க தன்யோஸ்மி அப்படின்னா ரொம்ப தன்யனா இருக்கேன் பரமபாக்கியம் பண்ணவன் நான் எம்பெருமானுடைய பாதுகையானவர் எம்பெருமான் திருவடியிலேருந்து நேரம் வந்து என் சிறப்புல வந்திருக்கார் அப்படின்னா அப்ப இதை காட்டிலும் பெரிய பாக்கியம் எனக்கு என்ன இருக்கணும் வேற எதுவுமே வேண்டாம் இந்த சம்சாரத்துல
நமக்கு வந்து பெருமாளுடைய திருவடி பிரசாதமாக அந்த பாதுகையானவர் நேரம் அந்த சிரஸ்ல வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போறார். அது மாத்திரமல்ல இங்கேருந்து நேரம் பெருமாள் திருவடிக்கு வேற போக போறார் அவர் அப்படின்னும் போது இதை காட்டிலும் பரம பாக்யம் எதுவுமே கிடையாது. இந்த பெருமை எடுத்ததிலேயே உண்மையிலேயே பாக்கியமாக நடக்கக்கூடிய பாக்கிய பலனாக நடக்கக்கூடிய காரியம் இந்த பாதுகையை அதை என் சிரஸ்லே தரிக்கிறேன் அப்படிங்கிறது தான். இது தன்யோஸ்மி. அப்புறம் அனுகிரகீதோஸ்மி, அடுத்தது பெரிய அனுகிரகம் கிடைத்தது. அதாவது எம்பெருமான் நடக்க பண்ற பெரிய அனுகிரகம் இது. எம்பெருமான் வந்து லோகத்துக்கெல்லாம் ஜெகத்துக்கெல்லாம் நிறைய அனுகிரகங்கள்லாம் பண்ணியிருப்பான். நமக்கு எம்பெருமான் பண்ண அனுகிரகத்திலேயே மிக மிக பெரிய அனுகிரகம் என்னன்னு கேட்டா தன்னுடைய திருவடியிலேருந்து பாதுகையை கொண்டு வந்து நம்ம சிரஸ்ல கொண்டு வந்து இருக்கிறான் அப்படிங்கறதுதான். இந்த பாதுகையை சிரஸ்ல தரிச்சாலே நம்ம தலையில இருக்கிற தலையெழுத்தெல்லாம் மாறிடும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். என்னென்ன தலையெழுத்து என்னென்ன நம்ம பாடுபட்டு படணும்னு இருக்கோ அதெல்லாம் மொத்தமும் மாறிடுமா, எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு சந்தோஷமாக இருக்கலாமா. அதனால அந்த ரீதியிலே பார்த்தோம்னா பரம அனுகிரகம். இங்கிருந்து ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போறான்னு வச்சுவோம், கடைசியில ஸ்ரீவைகுண்ட லோகத்துல முக்தனாய் போய் ஸ்ரீவைகுண்ட லோகத்துல சம்சாரத்தின் போகும்போது அந்த பெருமாள் என்ன பண்றாரா, இவனை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்காக சில ஏற்பாடு எல்லாம் பண்றாரு ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இங்கிருந்து வரவனை. அப்போ முதல் முதல்ல அவனுக்கு அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்துல கால் எடுத்து வச்சு வரான் இல்லையா, அவனை முதல்ல வரவழைக்கும் போது ஒரு நல்ல கிஃப்டா ஏதாவது கொடுக்கணும். நிதியும் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். நிதியும் நற்சுண்ணமும் நிறை குட விளக்கமும் மதிமுகமடந்த யர் ஏந்தினர் வந்தே அப்படின்னு பாசுரத்தில் சொல்றார். அங்க ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, நிதி அப்புறம் பூர்ண கும்பம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் இவனை வரவேற்கிறானா. ஒரு ராஜாவனவன் போனா எப்படி வரவேற்பாளோ அந்த மாதிரியாக நம்ம ஸ்ரீவை கண்ட லோகத்துக்கு புதுசா ஒரு ஜீவன் வந்திருக்கார் அப்படின்னு அவர்கள்லாம் நிதியை எடுத்துக்கொண்டு போய் பூர்ண கும்பம் மாத்திரம் இல்லாமல் பெரிய நிதியே எடுத்துன்னு போகலாம், எடுத்துன்னு போய் அவனை வரவழைக்கிறார் வரவேற்கிறாராம். நிதியை எதை எடுத்துக்கொண்டு போவார்கள் அப்படின்னு, என்ன நிதி எடுத்துன்னு போவார்கள், ஸ்ரீவை கண்ட லோகத்துல இருக்க பெரிய நிதி பகவான் தான், அந்த பகவானை பார்க்கறது தான் இவன் போயிட்டு இருக்கான். வேற என்ன நிதியை எடுத்துக்கொண்டு போவார்கள் அப்படின்னா சடகோபனை, அதாவது பாதுகையை ஏழை பண்ணி கொண்டு போவார்கள் என்பதாக இந்த அக்கணத்துல அழகா சொல்ற. பாதுகையை ஏழை பண்ணிட்டு போய் இவனுக்கு பாதுகா பிரசாதத்தை முதல்ல கொடுத்து அதுக்கப்புறம் உள்ள கூப்பிடுவாளாம். நிதியினர் சுண்ணமும் நிறை கூட விளக்கமும் பூர்ண கும்பம் விளக்கு இதெல்லாம். மதிமுகம் அடந்தையர், மதிமுகம் அடந்தையர் அப்படின்னு இங்க ஸ்ரீ பூமி நீலாதேவி நாச்சியார்களை சொல்லுகிறதுன்னு பிள்ளை நேக்கணத்துல இருக்கு. நாச்சியார்களே நேரம் வருவார்களாம், அவர்கள் சந்திரன் போலே விகசித வதனர்களாய் கொண்டு ரொம்ப பிரகாசமாக இருந்து கொண்டு, எதனால அப்படின்னு கேட்டா நம்ம குழந்தைங்க வந்திருக்கேங்கிறதுக்காக ரொம்ப பிரகாசத்தோடு கூட எங்கேயோ வெளியூர்ல போய் இந்த குழந்தை ரொம்ப நாள் கழிச்சு வருதுன்னா அம்மாவுக்கு என்ன விகாசம் இருக்கும், என்ன அம்மாவுக்கு என்ன மலர்ச்சி இருக்கும், அந்த மலர்ச்சியோடு கூட அந்த குழந்தையை தானே எதிர்கொண்டு அழைக்கணுங்கிறதுக்காக அந்த அம்மாக்கள்லாம் அங்கே வருவாள். அப்போ மதிமுகம் அடந்தையர் எழுந்தினார் அப்படின்னு வரும் அந்த இடத்துல. அதனால எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டான்னா அனுகிரகம் அப்படிங்கிறது எம்பெருமான் நமக்கு பண்ற அனுகிரகம், எம்பெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் அப்படின்னா அதுல ரொம்ப சிரேஷ்டமானது இந்த பாதுகையை நம்ம சிரஸ்ல வைத்து அனுகிரகிக்கலாம் அப்படிங்கிறது தான். தன்யோஸ்மி, அனுகிரகீதோஸ்மி. மூணாவது கிருதார்த்தோஸ்மி, கிருதார்த்தனானேன் அப்படின்னா இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். எப்போ கோயில கோஷ்டியில போய் பாதுகையை நம்ம சிரஸ்ல வச்சுட்டாரோ அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட போய் எனக்கு இதை கொடு அதை கொடு நான் இவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன்னு எதுவும் கேட்கக்கூடாது. ஏன்னா ஆனா எனப்பட்ட பாதுகா அனுகிரமே வந்த அப்புறம் இன்னும் கேட்கறதுக்கு நமக்கு என்ன இருக்கு, இதுக்கு மேல ஒரு அனுகிரகம்னு ஒன்று என்ன இருக்கு, இதுக்கு மேலே நம்ம கேட்டால் அல்ப பலனா ஏதோ ஒன்று கேட்டுருப்போம், வேற ஒன்றும் கிடையாது. லட்ச ரூபா கொடுத்த அப்புறம் ஒருத்த வாங்கிட்டு எனக்கு இங்கே திரும்பி போகிறதுக்கு 10 ரூபா கொடு அப்படின்னு ஆனா அந்த மாதிரி ரீதியில பாதுகை வச்சு பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டான். நம்ம சிரஸ்ல எப்போ பாதுகை வந்துருக்கோ அப்போ நமக்கு அஜ்ஞானம் போய் ஞானம் வந்துடும். நம்ம சிரஸ்ல எப்போ பாதுகை அனுகிரகம் பண்ணியிருக்காரோ அப்போ நமக்கு இருக்கக்கூடிய கர்மங்கள் எல்லாம் தலையெழுத்தெல்லாம் மாறி ஒரே நல்ல எழுத்தாக சுவர்ணமாக மாறிவிடும் அப்படின்னு சுவாமி தேசியம் சொல்ற. துர்வர்ணங்கள் போய் சுவர்ணங்களாக நல்ல எழுத்துக்களாக எல்லாம் மாறிவிடும் அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக எத்தனையோ பலவிதமான மாற்றங்கள்லாம் நடக்க போறது இந்த பாதுகா தேவியினுடைய ஒரு அனுகிரகத்தினாலே அப்படின்னு இருக்கும்போது போரும் கிருதார்த்தா அது எனக்கு இதுவே எல்லாம் போடும், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, பெருமாள் அவசரம் எல்லாம் கிடைச்சாச்சு, இனிமேல்
அந்த சுவாமி தேசிகன் பாதுகாசாஸ்திரத்துல சொன்னார், பாதுகைக்காக ஒரு தரம் தலையை குனிஞ்சுட்டான்னா அவன் கட்டாயம் வந்து பசியோட போடுவான். எப்படி போவான்னு தெரியாது, எப்படியோ போவான். ஏன்னா இவருடைய பாவங்கள்லாம் போக ஆரம்பிச்சோம். அதாவது தீவிஷ்ணவர்கள் இல்லாமல் பரவத்தன் சாதாரணமான ஒருத்தன் பாதுகாசாஸ்திரத்தை தெரிச்சுட்டா வச்சுக்கோங்க, அவன் கதை அதுக்கப்புறம் அந்த ஜென்மத்திலேயோ அடுத்த ஜென்மத்திலேயோ மாறி கட்டாயம் அவன் சேவை கண்டலோகத்துக்கு போய் சேருவான். பரிஷதி நிதிசந்தே பிரார்த்தனானாம் குருநாம் அப்படின்னு சொல்ற நேர போய் அந்த ஆச்சாரியர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துருவான். இவன் அப்படிங்கிறார் மகா ஞானிகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் சேர்ந்துருவான் அப்படிங்கிறார். அதனால பாதுகையானவர் இத்தனை ஒரு அனுகிரகத்தை பண்றார் அப்படின்னும் போது நமக்கு கிருதார்த்தா அப்படின்னு. இதுக்கு மேல உங்ககிட்ட நான் கேட்டு வாங்க வேண்டியது எதுவும் கிடையாது, இதுக்கு மேல நான் பெரிய உபாயம்னு செய்ய வேண்டியது எதுவும் கிடையாது, எப்போ பாதுகாப்பு பிரசாதம் எனக்கு கிடைச்சிருத்தோ அப்படின்னு. அதனால தன்யோஸ்மி, அனுகிரகீதோஸ்மி, கிருதார்த்தோஸ்மி, இந்த மூணு விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளே அனுசந்தானம் பண்ணணுமா, எப்போ பெருமாளுடைய சட்டாரியானவர் நமக்கு பிரசாதமாக கிடைக்கும்போது அப்படின்றா. அந்த மாதிரி ரீதியில் அந்த இப்போ நாயகி என்ன சொல்றா அப்படின்னா, அந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் சோகமாமையினார்கள் மின்னருள் சூடுவார் இருக்காளே, அவர்கள்லாம் நாங்கள் தன்யர்கள், நாங்கள் அனுகிரகிக்கப்பட்டவர்கள், நாங்கள் கிருதார்த்தர்கள் அப்படின்னு தங்களுடைய தன்யதையை நினைத்துக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாக நின் அருள் சூடுவான். ஆனா நாங்கள் எல்லாம் நாங்கள் அதன்யர்கள், எங்களுக்கு பாக்கியங்கிறதே கிடையாது, எங்களுக்கு அனுகிரகங்கிறதே கிடையாது, இதுக்காகவே நாங்கள் தபஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் போல இருக்கும் அப்படின்னு இதை நினைத்துக்கொண்டு நாங்கள் ஆக்குலங்கள் பட்டு கொண்டிருப்போம், கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். அதனால நீ என்ன பண்ணுங்கடா, வேணாம் எங்ககிட்டே வர வேண்டாம், நீ அந்த இடத்துக்கே போகுது. அவர்கள் தானே சந்தோஷப்படுறார்கள், சோகமாமையிலார்கள் நின்னருள் சூடுவார், அதனால நீ அந்த இடத்துக்கு நேர போயிடு என்பதாக இவர் சொல்லுகிறார். இவ்வழகை ஆசைப்பட்டும் பெறாதே, அவசன்னைகளாய் மாய பிறந்தவர்கள் தான் நாங்கள், இவ்வழகை கண்டு வாழ பிறந்தவர்கள் அல்லோம், சோகமாமையிலார்கள் நின்னருள் சூடுவார், நீயும் அங்கே போய் அவர்களோடே கலந்து பரிமாறு என்று இவள் சொல்ல அப்படின்னு இப்படி அதை கோபித்துக் கொண்டு சில வார்த்தைகளை எல்லாம் சொன்னார். ஆனால் கிருஷ்ணன் போவதா இல்லை, இந்த நாயகியை இன்னைக்கு அவரோடு பேசி அவரோடு கலந்தாலே தவிர கிருஷ்ணன் போவதாக இல்லை. அப்ப கண்ணன் அங்கே நடந்துட்டு இருக்கான். அப்ப ஏன் இப்போ போன்னு சொன்னான், போகணும் தான ஆரம்பம், போயிட்டு வான்னு கூட சொல்லல, போன் தானே சொல்லிட்டு இருக்கா வெச்ச கச்சான்னு சொல்ற மாதிரி. அப்படியும் போகலையே, ஏன் போகல அப்படின்னா, ஒருவேளை இங்கே சில பேர் யோசிச்சுட்டு இருப்பா, போன் சொன்னா எப்படி போறது, என்ன பயமா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டா, போய் இங்கிருந்து நேரம் அங்க போனோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அவர்கள் கோபத்துல இருப்பாங்க, நீ எங்க போயிருந்த இத்தனாடி, நீ அங்கேருந்து தானே வந்த, நீ அப்ப அந்த இடத்துக்கே போ அப்படின்லாம் ஏதாவது அவர்கள் சொல்லுவார்களா. இப்போ அவர்களும் இந்த மாதிரி கோபத்திலே இருந்தால் அவர்களை நாம் இப்படி ஆஸ்வசிப்படுத்தி அவர்களோடு நாம் எப்படி சேருவது, இப்படி கடைசியில ரெண்டு இடமும் இல்லாத போயிடுமோ அப்படின்னு அவர்களை சந்திப்பதற்கு ஏதாவது உபாயம் என்ன, அவர்களும் முகம் திருப்பி விட்டால் என்ன செய்வதுன்னு யோசிச்சுருக்கானோ என்னமோ அப்படின்னு இவளே கற்பனை பண்ணி கொண்டார். அதனால கற்பனை பண்ணிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றா, உனக்கு ஒரு நல்ல ஒரு உபாயம் சொல்லித்தரேன், ஏ அங்கே போய் புல்லாங்குழல் ஊது, ஊதினா அவர்கள் தானாக வருவார்கள் அப்படின்னு இப்படிலாம் இவளேன் கற்பனை பண்ணுகிறாள் அப்படின்னா, இந்த கோபத்தில் இருக்கிற வாழ்க்கையோ அவளுக்கு கற்பனைகள் நிறைய வரும், ஆனா வரும் சாதாரணமாக வராது. ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு கோபம் தூக்கம்னு வச்சுக்கோங்க, அப்போ அவன் என்ன செஞ்சாலுமே தன்னை தனக்காக செஞ்ச மாதிரி தோணும், அதாவது தன்னை இழிவுபடுத்துவதற்காக தன்னை கஷ்டப்படுத்துவதற்காக நான் இத்தனையும் பண்ணுகிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த கற்பனை மாத்திரம் கோபத்துல வளர்ற மாதிரி எங்கேயுமே வளராது. அந்த மாதிரி இவள் பிரணய கோபத்துல இருக்கிறபடினால கண்ணன் பேசாம இருக்கான், பேசாம இருந்தா கூட இவன் ஏன் பேசாம இருக்கான்னா, அங்க எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு இவன் நினைச்சுட்டு இருக்கான். அதனால அப்படின்னா அப்பதான் சொல்றான், இவர் சொல்றார் பிள்ளை வார்த்தை சொல்றார், பின்னையும் அவன் எழுந்தருளாதே நின்றவாறு போனால் அவர்களை சந்திக்கைக்கு உபாயம் அறியாமே நிற்கிறாயோ, ஆகில் நல்லதொரு உபாயம் உண்டு, அது என்னில் ஏன் இப்படி நின்றுருக்க, அங்க எப்படி போறது, அவர்களை எப்படி சந்திப்பது அப்படின்னு அதுக்கு என்ன உபாயம் நினைச்சிருக்கேன், ஒரு நல்ல உபாயம் சொல்றேன் என்னன்னு கேட்டா, பசுக்களை கழிய போக விட்டு அவற்றை அழைக்கிறாயாய், ஆட்சியர்க்கே ஊதும் மத்தியங்களே போயிருந்து ஊது என்று சொல்லுகிறாள், நீ போய் புல்லாங்குழல் வேடுகாணம் பண்ணா போதும். திடீர்னு வேடுகாணம் பண்ணா எப்படி கேட்டா, ஒண்ணும் வேண்டாம், உனக்கு தெரியாத விஷயம் கிடையாது, மாடு மேய்க்க போக இல்லையா, அப்போ மாடுகளை அங்கங்க மேய்க்க விடுவாங்க,
திருப்பி அழைத்து கொள்ளுகிற ரீதியில அந்த வேணுகானம் பண்ணும்போது மாடுகளை திருப்பி அழைக்கிறார் போல வேணுகானம் பண்ணும்போது அப்ப இவர்களுக்கு செய்தி சொல்ல வேண்டும். இது கண்ணனுடைய வழக்கம். அதனாலதான் அதை எடுத்து சொல்றாங்க. கண்ணன் மாடுகளுக்காக செய்தி சொல்லுகிறார் போலே அவன் வந்து புல்லாங்குழல் வேணுகானம் பண்ணுவான். இதை பார்த்து மாடுகள்லாம் வரும் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பான். ஆயர் குலத்துல இருக்கக்கூடிய வயசானவர்கள்லாம் இருக்கா இல்லையா, அம்மா அப்பாக்கள்லாம், அவர்கள்லாம் கண்ணன் மாட்டுக்காக புல்லாங்குழல் ஊதுகிறான்னு நினைக்கப்பட்டிருப்பார். ஆனால் கண்ணனுடைய வேணுகானங்கிறது இவர்களுக்காக, அதனுடைய அர்த்தம் இவர்களுக்கு தான் முடியும். அந்த வேணுகானத்துல அங்கே இருக்கக்கூடிய பெண் ஒன் ஒருத்தியும் அவருடைய பெயரை வைத்து பெயரை உள்ளிட்டு அவன் வந்து வேணுகானம் பண்ணுவான். இன்னும் அவர்களுடைய அலங்காரங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அந்த அலங்காரங்களையெல்லாம் சேர்த்து வைத்து அதை உள்ளிட்டு வேணுகானம் பண்ணுவான். அதை பற்றி விமர்சனங்கள் நன்னா இருக்கு முதலாக வைத்து வேணுகானம் பண்ணுவான். சங்கேதங்களை வேணுகானத்திலே சொல்லுவான். அடுத்து நாளை என்ன செய்ய போகிறேன், இன்று இரவு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு இதெல்லாம் மொத்தமும் வேணுகானத்தில் இருக்கும். இது எல்லாம் இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. ஆழ்வார் சொல்லுகிறார், ஊதுமத்தின் குடற்கே உள்ளே நான் அது மொழிந்து இடையிடை சன்சை கோல தூதுசல் கண்கள் சொன்று ஒன்று பேசி அப்படின்னு கண்கள் கொண்டு ஒன்று பேசிங்கிறார். கண்ணாலே பேசுவானா? அப்புறம் புல்லாங்குழல் வேணுகானவர்கள் தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி அந்த புல்லாங்குழல் கானத்தினாலே பார்ப்பானா அவன்? அதாவது இவனுக்காக அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து அவர்கள் நிற்கிறார்கள். அப்ப இவனுடைய வேணுகானத்தினாலேயே இவன் அந்த அலங்காரத்தை பார்த்து பதில் சொல்ற மாதிரி இருக்கும். வேணுகானம் பதில் சொல்லும், இவருடைய அலங்காரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். தூதுசொல் கண்கள் கொண்டு ஒன்று பேசி கண்ணாலே பேசுவான், வேணுகானத்தினாலே பார்ப்பான், இதெல்லாம் பண்ணுவான்னு இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் இருக்கும் இல்லை, அது வெளியில் யாருக்குமே தெரியாது. அதனாலே உனக்கு நான் உபாயத்தை நான் சொல்லி தர வேண்டுமா? உனக்கு தெரியாதா? நீ போய் ஆகல் போக விட்டு, ஆகல்னா பசுமாடுகள், ஆனா பசுமாடு ஆகல் போக விட்டு வேணுமென்றே பசுமாட்டை மேய்க்கிறா போலே அதை அப்படி தூரத்துல போக விட்டுட்டு குழலு உதவி நீ அங்க போய் கோழி உதினா பசுமாடெல்லாம் திரும்பி வர்றதுக்காக கோழி உதுகிறான் அப்படின்னு அவர்கள்லாம் நினைப்பவர்கள்லாம் நினைத்து கொள்ளட்டும். இதையே ஒரு சாக்காக வைத்து, ஏன்னா இவர்களுக்காக இல்லை, இவர்களுக்காக நீ கோழி உதினால் இவர்களே நினைக்க மாட்டார்கள், ஆனா பசுமாட்டுக்காக தான் நான் கோழி உதுறேன் அப்படின்னு சொல்லிக்கோ. ஆனா கடைசியில் இவர்களுடைய விஷயம் அதுல இருக்கும். அப்ப அதை பார்த்தோன்னே இவர்களும் புரிந்து கொள்வார்கள். ஆகல் போக விட்டு குடல் ஊது போயிருந்தே நேரே இருந்து அங்கே போயிருந்து பசுக்களை கழிய போக விட்டு அவற்றை அழைக்கிறாயாய் பசுமாடுகளை கூப்பிடற மாதிரி நீ வந்து உன்னுடைய வேணுகானத்தை பண்ணி கொண்டிரு என்றாக சொல்கிறார். ஊதும் அத்தீங்குழலை போயிருந்து ஊது என்கிறாள். ஊதும் அத்தீங்குழல்னு ஆழ்வாருடைய அழகான ஒரு வார்த்தை, அதை இங்க பிள்ளை எடுத்து சொல்ற. அந்த மாதிரி ரொம்ப ஒரு மதுரமாக இருக்கக்கூடிய இதை நீ அங்க போய் தியானம் பண்ண, அவர்கள்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது இதை கேட்கலாம் என்பதாக. ரோகமாவையிலார்கள் நின்னருள் சூடுவார் செவி யோசை வைத்தட, அவர்களுடைய செவி யோசை வைத்தட அப்படிங்கிறார். அவருடைய காதில் கொஞ்சம் அதே அந்த வேணு துணியை தம்முடைய காதுகளிலே வைத்து அவர்கள் உடனே எழுந்து ஓடி வருவார்கள் அப்படின்னா காதுல வச்சு கேட்பாளா? காதுல வச்சு கேட்பானா? எல்லாரும் காதுல வச்சுதான் கேட்கிறோம், யாரா இருந்தாலும் காதுல வச்சுதான் கேட்க முடியும், அதால் தானே கேட்க முடியும். ஆனா இவர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டானா, அந்த காதிலே எப்போ இந்த வேணுகானம் விழுந்து இதுக்காக தபஸ் பண்ணி காத்துட்டே இருக்காரு. எப்பவுமே கேட்கறதுலே ரெண்டு இருக்கு, என்ன கேட்டா போற போக்குல இப்படி விஷயத்தை கேட்பது அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நீ போற போக்குல ஏதாவது விஷயம் இருக்கு அந்த விஷயத்தை கேட்டுப்போம். இன்னொன்னு இதை கேட்கணும்னு ஆசையோடு கூட காத்திருந்து அது கேட்கும்போது அந்த ஆனந்தத்தோடு அது கேட்டுக்கொண்டிருப்பது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இதுக்குதான் சுஷ்ரூஷா அப்படின்னு, சுஷ்ரூஷனா ஸ்ரோதம் இச்சா, கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அந்த காதுனாலே காது படைத்த பயன் பெறணும். கண்ணாலே பார்க்கணும் பார்க்கணும்னு இருக்க மாதிரி, நாக்கினாலே சாப்பிடணும் சாப்பிடணும் நல்ல மதுரமானதுன்னு இருக்க மாதிரி, காதுனாலே கேட்கணும் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த ஆசையோடு கூட இருந்து கேட்டால் அது ரொம்ப விசேஷம் அப்படின்றா இல்லையா. அந்த மாதிரியாக அவர்களெல்லாம் ரொம்ப ஆசையோட காத்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணனுடைய வேணுகானம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கேட்டு இருக்காங்க. அதனால அவர்கள் குழலோசை கேட்பது எப்போதோ என்று காது கொடுத்து கொண்டே இருக்கிறவர்களாக யாரே எதிர்ச்சியாக கேட்க என்றிருக்கேன்.
இப்படி பூர்வமாக கேட்பார் என்று அபிப்பிராயத்தாலே வைத்து என்கிறதுன்னு சாக்கியா சுவாமி சாதிக்கிறார். எதிர்ச்சியா கேட்கிறார், அப்படி போயிட்டே இருந்தா கிருஷ்ணனுடைய வேதகானம் கேட்டது அப்படி இல்லை. வேதகானம் கேட்குமா கேட்குமா கேட்குமான்னு அப்படியே காது தபஸ் பண்றதான். இவர்கள் தபஸ் பண்ணாட்டா கூட எம்பெருமானை பார்க்க வேண்டும் என்று மகரிஷிகள் எல்லாம் 10,000 வருஷ காலம் தபஸ் பண்ணாள்னு இருக்கோ, அந்த மாதிரி இவருடைய காது எல்லாம் கண்ணனுடைய வேதகானத்தை கேட்கணும் கேட்கணும் அப்படின்னு முன்னாடியே தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட அந்த செவியுக்கு அதில் ஓசை வைத்தேதா, அது செவியிலே போய் இந்த ஓசை வேணும், அவர்கள் காதிலே சந்தோஷமாக கேட்கணும். அப்படிப்பட்ட ரீதியில் ஞானவன் இங்கே இருக்க வேண்டாம், போய் அங்கே போய் குழலுதி இருந்து கொள் என்பதாக இந்த பாசுரத்திலே அருள் செய்தார். அடுத்த பாசுரம், போய் இருந்து நின்புள்ளவும் அறியாதவர்க்கு உரை நம்பி நின் செய்யவாயிரும் கனியும் கண்களும் விபரீதமின்னாள் வேயிரும் தடந்தோழினாள் இத்திருவருள் பெறுவார் எவர்கொள் மாயிரும் கடலை கடைந்த பெருமானாலே. அப்பொழுது பேசாமையே இருந்தவள் என்னுடைய பந்தும் கழனும் இது, என்னுடைய பந்தையும் கழனையும் தந்து விட்டு போ அப்படின்னு முதல் பாட்டிலே சொன்னார். ஆனாலும் கண்ணன் போகலையா, அதை பார்த்து போ நம்பி அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்லாமல் உனக்கு ஒரு உபாயங்கள்லாம் சொல்றேன் அப்படின்னு ரொம்ப சகஜமா பேசாமல் பேச ஆரம்பித்து விட்டார். பல விஷயங்கள் சொல்லியிருக்கா போட பார்த்துருக்க, நாங்கள்லாம் இப்படிதான் கஷ்டப்படணும், நீ அங்க போ, உனக்கு போறதுக்கான உபாயத்தை சொல்றேன், நீ புள்ளங்குழல் கானம் பண்ணி எப்படி கானம் பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னு இதையெல்லாம் எடுத்து சொல்லி போவதற்கான இதை எல்லாமே சொல்றபடினாலே இன்னும் பல பல வார்த்தைகள் தான் வந்துருச்சு இல்லையா. அப்போ இவள் மேன்மேலான இவளுடைய அபூர்வமான வார்த்தைகளை கேட்டதினாலே வந்த நிரவதிக பிரீதியாலே அமிர்தம் மாதிரி இருக்கான். அந்த வார்த்தைகள் தான் கண்ணனுடைய திருச்செவிகளிலே வந்து விழும்போது மேன்மேலான மேலே மேலே சொல்லிட்டு இருக்கா, அதான் சொன்னதுதான் சொல்லியாச்சு, என்னுடைய பந்தங்களும் தந்து விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயில அமல்யோ இவோ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா அதோட உடல போகும் நம்பி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் மறுபடியும். அப்போ இவருடைய வார்த்தையை கேட்கணுன்ட்டு தானே கண்ணன் அத்தனை ஆசையோட வந்திருக்கான், இவளும் வார்த்தையை நிறுத்தவே இல்லை, இவளும் அழகா மேலும் மேலும் பேசிக்கொண்டே இருக்கிறாளா, இம்மேலும் மேலும் அமிர்தமாக இருக்கு. முதல்லயே அமிர்த வருஷம்னு சொன்னார், இப்ப அமிர்த வருஷம் முடிஞ்சு மாத்திரம் இல்லாமல் இன்னும் அமிர்த தாரா அப்படியே கொட்டிக்கொண்டே இருக்கான். அதனால கண்ணனுக்கு இன்னும் பிரீத்தி அதிகமாகி நிரவதிக பிரீத்தியாலே அளவில்லாத பிரீத்தி இவள் மேலே அப்படின்னு வந்திருக்கும் போது அத்தியுத நிரவதிக சௌந்தரியமயமான திருப்பவளத்தையும் திருக்கண்களையும் உடையனாய் கொண்டு வினீதனாய் அருளி செய்ய. உடனே இன்னும் முன்னே காட்டிலும் இப்ப இன்னும் இரண்டாவது பாசனம் சொல்லும் போது இன்னும் அழகு கூடி விட்டது. இன்னும் நிறைய பேசியிருக்காரு, இதே கொஞ்சமா பேசி பேசி கடைசியில் கடாட்சம் பண்ணிட்டானா, அரிசியில் இந்த பக்கம் திரும்பிட்டான்னா அப்ப கண்ணனுக்கு அதை காட்டிலும் பாக்கியம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அதனால அந்த பிரீத்தினாலே என்ன அர்த்தம் கேட்டான்னா அத்தியுத நிரவதிக சௌந்தரியமான திருப்பவளத்தையும், அதை என்னன்னு சொல்ல முடியாது, அந்த திருப்பவளம் எம்பெருமானுடைய திருவாய் இருக்கு, அது நின் செய்யவாயிரும் கனியும் கண்களும் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி ரீதியில அத்தியுதமான திருப்பவளம் அத்தியுதமான திருக்கண்கள் எல்லாம் எந்த அளவும் சொல்ல முடியாத அளவு. ஏன் சொல்ல முடியாதுன்னா உள்ள இருக்கிற பிரீத்தியை வெளியில காமிக்கிறது. இப்போ உள்ள இருக்கிற பிரீத்தி அளவில்லாமல் இருக்கு இல்லையா, நிரவதிக பிரீத்தியா இருக்கு இல்லையா, அப்ப அது தெரியும். அதுலேயே சொன்னேன் இல்லையா, பிரீத்தி இருக்கிறது கண்ணிலையும் உதட்டுலையும் தெரியும், வரும்போது அவர்களுடைய சிரிப்புலேயே தெரியும், அவனுடைய கண் மலர்ச்சியிலே தெரியும். இப்ப எம்பெருமானத்தில் நிரவதிக பிரீத்தி இருக்குங்கன்னு அவனுடைய கண்ணிலையும் அந்த திருப்பவளத்திலையும் திருக்கண்களிலையும் அதை காண்பித்துக் கொள்கிறான் எம்பெருமான். காண்பித்துக் கொண்டே ரொம்ப வினயத்தோடு கூட சில வார்த்தைகளை அருளி செய்தானாம். என்ன என்ன போய் இப்படி எல்லாம் சொல்லுகிறாய் அப்படின்னு அவள் கிட்ட சொல்றான். நீ அங்கே போய் கொள்ளுவது என்று சொல்லுகிறாயே, நான் வந்து உனக்கு இல்லாமல் வேற யாருக்காக கொள்ளுவேன், நான் எப்போது கொள்ளுவதினாலும் உன்னைத்தானே நினைத்து கொண்டிருக்கிறேன், உன்னை தவிர வேற யாரை நினைத்து கொள்ளுவேன், நான் கொள்ளுவது என்னுடைய ஜாதி விருத்தி, நான் பசுமாட்டுக்காக கொள்ளுவேன், ஆனா அப்ப கூட உன்னைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்க என்பதாக சில வார்த்தைகளை எல்லாம் கண்ணன் மெதுவாக சொன்னானாம். வினீதனாய் ரொம்ப வினயத்தோடு கூட உன்னை தவிர வேற யாரையுமே நான் நினைக்கவில்லை என்பதாக அப்படி வினயத்தோடு கூட கண்ணன் சில வார்த்தையை அருளி செய்ய அப்ப இவள் சொன்னா உன்னுடைய இந்த வார்த்தையெல்லாம் நீ எங்கிட்ட சொல்ல வேண்டாம், நீ வேற யார்த்தையாவது சொல்லு,
ஏனா உன்னுடைய கிருத்திவம் நன்றாக எனக்கு தெரியும். நீ இப்படி வார்த்தையை சொல்லுவதிலே வல்லவன், நீ இப்படி எல்லாம் ஏமாற்றுவதிலே வல்லவன் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்னா தெரியும் அப்படிங்கிறதுக்காக போயிருந்து நின் புல்லுவம் அறியாதவர்க்கு உரை நம்பின்னு ஆரம்பிக்கிறார். நம்பி, உன்னுடைய கள்ள வார்த்தைகள் எல்லாம் இருக்கு, இது யாருக்கு தெரியாதோ அவர்களிடம் போய் இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்லு. உன்னோடு புதிது புதிதாக கலக்க வருபவர்கள் இருக்கிறார்களே பெண்கள், உன்னுடைய சுபாவத்தை புரியாதவர்கள், அவர்களிடம் போய் இருந்து உன்னுடைய பொய்களை எல்லாம் நிறையாக சொல்லிக் கொண்டிரு. ஆனால் எங்களுக்கு நீ பிறந்த நாளில் இருந்தே உன்னுடைய பொய்கள் நன்கு தெரியும். அதனாலே எங்களிடம் போய் நீ இதையெல்லாம் சொல்ல வேண்டாம், அந்த பெண்களுடைய கோஷ்டியிலே போய் நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லு. நம்பி, நீ செய்யமாய் இரு கண்ணீர், நீ சிவந்ததான திருப்பவளம், அதுவும் மிக பெரியதாக இருக்கக்கூடிய பழம் போலே, அதாவது கோவை பழம் போலே இருக்கக்கூடிய திருப்பவளம், அதுக்கப்புறம் கண்கள், இதெல்லாம் இப்போது விபரீதம் இன்னாள் முன்னுக்கு விபரீதமா இருக்கு. உன்னை காட்டில் இப்ப நேர் விபரீதமா இருக்கு. முன்னாடி அழகா இருந்தது, இப்ப இருக்கக்கூடிய அழகை பார்த்தால் முன்னாடி இருக்கிறது அழகே இல்லை என்று சொல்லும்படியாக அத்தனை நவீகிருதமாக அத்தனை புதுமையோடு கூட இப்படி ஆச்சரியமாக இருக்கக்கூடிய கண்களை உடையவனே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, வேகிரும் தடந்தோல்னா திருவருள் பெறுவார் இவருக்குள். நல்ல மூங்கில் போலே தடந்தோலை உடையவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள், உன்னுடைய திருவருள் பெறுவார் அவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். நீ மாயிரும் கடலை கடைந்த பெருமான் ஆயிற்றே, அந்த ஒரு நாள் கடலை கடைந்து சமுத்திரத்தை கடைந்து அதிலிருந்து பிராட்டி ஆவிர்வாவம் பண்ண அந்த பிராட்டியோடு சேர்ந்து இருந்து அப்பொழுது உனக்கு என்ன ஒரு புதுக்கணிப்பு இருந்ததோ, என்ன ஒரு மகிழ்ச்சி இருந்ததோ, அந்த மகிழ்ச்சியினாலே உன்னுடைய திருப்பவளத்திலும் திரு கண்களிலும் என்ன ஒரு மலர்ச்சி இருந்ததோ, அதை காட்டிலும் பல மடங்கு அதிக மலர்ச்சியை பெற்று நீ இப்பொழுது இருக்கிறாயே, அப்போ இந்த ஒரு திரு கண்களையும் திருப்பவளத்தையும் பார்த்து சந்தோஷத்தோடு அனுபவித்து இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்களே அவர்கள் எவர்கள், அவர்கள் என்ன பாக்கியசாலிகளோ, இது நாங்கள் கிடையாதே, அவர்கள் தானே பாக்கியசாலிகள், அதனால் நீ அங்கேயே போயிருந்து ஊது என்பதாக சொல்லுகிறார் இந்த பாட்டிலே. போயிருந்து நின் புள்ளுவம் அறியாதவர்க்கு உரை நம்பி, உன்னுடைய கிருத்திரியம் அறியாதார்க்கு போயிருந்து சொல் என்று அவனை உபாலம்பித்து வைத்து உன்னுடைய திருக்கண்களுடையவும் திருப்பவளத்தினுடையவும் அழகு இருந்தபடி என் கண்டும் கேட்டும் அறியாத திருபடியான இவ்வழகு திருப்பார்கடலிலே அமிர்த மதன சமயத்திலே அவதீர்ணையாய் அமிர்த சீக்கரால் அங்கிருதையாய் சௌந்தரிய சௌகந்த சௌகுமாரிய லாவண்ய யௌவனா ஜபர்வித உதாரகுண பரிபூர்ணையாய் சர்வதிவ்ய பூஷண பூஷிதையாய் சர்வேஸ்வரியான பெரிய விரையாட்டியாரோடு அன்று கலந்த கலவியாலும் பிறந்த இல்லை, இப்படி பெரிய விராட்டியில் காட்டிலும் உனக்கு அபிமதைகளாய் உன்னை புஜிக்க பிறந்தவர்கள் ஆரோ என்கிறாள். பெரிய விராட்டியாரை காட்டிலும் பாக்கியம் பண்ணவர்கள் அப்படின்னு சொல்றா. ஆச்சரியமான பிள்ளாண்டிய வார்த்தை இருக்கு. இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறோம், போயிருந்து நின் புல்லுவம் அறியாதவர்க்கு உரை நம்பி அப்படின்னா, உன்னுடைய புல்லுவம் இருக்க உன்னுடைய கள்ளை வார்த்தை அது தெரியாதவாறு போய் நீ இந்த மாதிரியான சில வார்த்தைகள் எல்லாம் சொல்ல அவர்களை ஏமாத்துகிறார் போல. எங்களுக்கு என்ன ஆண்டாள் சொல்லியாவே, மாதாய் பிறந்த நம்பியை மாதே செய்யும் மணாலடை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே அப்படிங்கிற கண்ணனுக்கு அடையாளமே பொய் தான். ஓயாமன் பொய் மிகின்றே ஒன்று போயின் இருக்குமே, அதை பார்த்தீங்களா என்பதாக கேள்விகிறார். ஆனா ரொம்ப அழகா இருப்பான், பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப அழகா இருப்பான், வார்த்தையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், ஆனா வாயை திறந்தா பொய் தவிர வேற கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவனே இங்கே பார்த்தீர்களா, இங்க வந்தானா அப்படின்னு கேட்கிறார். அந்த மாதிரியாக உன்னுடைய அந்த கல்லை வார்த்தைகளை நீ அவர்களிடம் சொல்லு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயம் ஆயிடுச்சு. ரொம்ப உன் பொய்களை அறிந்திருக்கிற எங்கள் கோஷ்டி நின்றும் போய் இந்த பொய்களை அறியாத பெண்கள் கோஷ்டியிலே இருந்து சொல்லு. அங்க போய் நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் சொல்லு. நம்பி நம்பின்னு சொல்ல எல்லா பாட்டையும் நம்பி நம்பின்னு வருது. கண்ணனை பரோட்சமாக பேசுகிறா போல, எல்லாம் நம்பியே எல்லாம் நீ அங்க போய் சொல்லு, எங்களிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் நம்பினா பூர்ணமானவன். நீ எங்க கிட்ட சொல்லி இதெல்லாம் என்ன ஆப்புறது உனக்கு, எங்களாயிரம் உனக்கு ஒரு லாபம் கிடையாது அப்படின்னு. நின் செய்யவா இருக்கணியும் உன்னுடைய திருப்பவளை செவ்வாய் இருக்கே,
பிம்ப பலம் போலே ரொம்ப ஆச்சரியமாக சிவந்திருக்கு. கண்களும் இன்னால் விபரீதம் இன்னால் இப்போது விபரீதமா இருக்கே அப்படின்னா, விபரீதமா இருக்குன்னா நம்ம என்ன அர்த்தம் நினைப்போம்னா, முன்னாடி அழகா இருந்தது இப்போ அழகு இல்லாம இருக்கேன்னு. ஆனா அப்படி அர்த்தம் இல்லை, முன்னாடி அழகு இல்லாமல் இருந்தது இப்ப அழகா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு போன பாட்டுலயும் அழகா இருக்குன்னு சொன்னா, இந்த பாட்டுல இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா இவள் மேல பேச 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 அது அழகா இருக்கான். இது அழகா இருக்கும்போது பார்த்தா, அப்போ முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இருந்து ஒண்ணுமே கிடையாது, அழகே இல்லை, அது ரொம்ப மோசமா இருக்குது, இப்பதான் அழகா இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப முன்ன இருந்ததுக்கு விபரீதமாக இப்போ இருக்கு என்றார். விபரீதம் இன்னாள் என்ன பண்ணணும் கேட்டானா, வேயிரும் தடம் தோழினாரு. நிறைய பேர் பூர்வம் ஒரு காலத்திலும் இல்லாத அத்தியுத உள்ளாத காலியா இருந்தது. இந்த பெண்கள் எல்லாம் வேகிரும் தடம் தோழினாங்க. அவளுடைய தோள்கள்லாம், பெண்களுடைய தோள்கள்லாம் மூங்கில் போல இருக்கும் என்பதாக சொல்வது உண்டு. அந்த மூங்கில் அப்படி வளைந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறபடியினாலேயே வேயிரும் தளந்தோளினால் மூங்கலை காட்டிலும் அழகான அப்படின்னு அர்த்தம். அற்புதமான தோலை உடைய பெண்கள் அவர்கள்லாம் உன்னுடைய அருளை பெறுவார்கள் இந்த அர்த்தம். எப்படியும் கேட்டானா, அன்னைக்கு பிராட்டிக்கு கிடைக்காத இந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு என்பதை சொல்லுகிறார். இத்திருவருள் பெறுவார் எவர்கள், உன்னுடைய இந்த திருவருள் யாருக்கு கிடைக்கும் என்ன கேட்டா, இந்த மாதிரி உன்னுடைய அழகான திருக்கண்களும் திருப்பவளவும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. மாயிரும் கடலை கடைந்த பெருமானாலே அப்படின்னு, அன்னைக்கு கடலை கடைந்தவன் ரொம்ப பெரிய கடல், மாபெரும் கடல் ஒண்ணு இருந்தது, அந்த கடலை கடைந்த பெருமானாலே அவர்கள் இந்த திருவருள் பெற்றார்கள் என்பதாக அர்த்தம். இதை சொன்னதுக்கு பிள்ளான் தான் தாற்பயம் இப்படி சொல்றார். அன்னைக்கு கடலை கடைந்த போது விராட்டியானவர் ஆவிர்பாவம் பண்ணார் இல்லையா, இப்ப அவர்களோடு சேர்ந்த போது எம்பெருமானுக்கு எந்த ஒரு அழகு இருந்ததோ அதை காட்டிலும் அதிக அழகு இப்போ இருக்கான். பெரிய விராட்டியில் காட்டிலும் உனக்கு அபிமதைகளாய், அவர் இந்த பெரிய விராட்டியை காட்டிலும் இந்த 1000 குலப்பெண்கள் தான் கண்ணனுக்கு ரொம்ப அபிமதைகள் பிடித்தவர்கள் அப்படிங்கிறது அவனுடைய முகத்திலையும் அவனுடைய கண்களிலையும் அவனுடைய திருவாயிலையும் பார்த்தா தெரியும் தான். ஏன்னா அன்னைக்கு பெரிய பிராட்டி எப்படி ஆவிர்வாவம் பண்ணார்னா, அமிர்தத்திலே வந்தவர் அவர், அமிர்தோத்பவாமகா, அவரே அமிர்த ரூபம், அவரே அமிர்தத்திலிருந்து வந்தவர் திருப்பார் கடலிலே. அது மாத்திரம் இல்லாமல் அந்த அமிர்த திவலைகள்னா அவள் உடம்பு முழுக்க தெளிச்சிருக்கான் பெரிய பிராட்டி அந்த திருமையை முழுக்க அமிர்தத்திலிருந்தானே வர. அதாவது கடலை கடைந்த போது அப்படியே கடைந்து கடைசியில அமிர்தம் மேல பொங்கி வந்துருக்கு. அந்த சமயத்துல அந்த அமிர்தத்திலேருந்து தாயார் வர ஸ்ரீதேவி நாச்சியார். அப்ப அவர் உடம்பு மொத்தமும் அமிர்த திவலைகள்லாம் பட்டிருக்கான். அமிர்தத்திலேருந்து வந்தவர், அமிர்த திவலைகளோடு இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் சௌந்தரிய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அபரிமித உதார குண பரிபூர்ண யாய், இப்படிப்பட்ட குணங்கள் சௌந்தரியம் லாவண்யம் முதலான அபரிமிதமான குணங்கள் எல்லாத்தோடையும் சேர்ந்து சர்வ திவ்ய பூஷண பூஷித யாய் சர்வேஸ்வரி யாய், சகல ஆபரணங்களோடு கூட ஆவிர்வாவம் உண்ட. அது மாத்திரம் இல்லாமல் சர்வேஸ்வரி ஈஸ்வரியும் சர்வபூதானாம் சொல்லாமல் சர்வேஸ்வரியான இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார். அப்படிப்பட்டவரோட பெருமாள் கலந்திருக்கார் அன்னைக்கு. எந்த விதத்திலையும் பெருமானை காட்டிலும் குறைந்தவரே கிடையாது அவர். பகவான் நாராயண அபிவத அனுரூப சுரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய அப்படின்னு எல்லாத்திலையும் பகவானுக்கே ஏற்றவர் அவர்தான், அவருக்கே ஏற்றவர் இவர்தான். இவர் ரெண்டு பேருக்கும் ஒருவருக்கொருவர் அபிமதமாயும் அனுரூபமாயும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு சமமாக வேற யாரையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன மாதிரி அப்படி இருக்கக்கூடியவர். அதுக்கெல்லாம் மேல அவன் ஈஸ்வரனா இருந்தால் இவர் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவர். அப்படி அந்த விதத்திலையும் கூட ஒற்றுமை இருக்கான். அப்படி சர்வேஸ்வரியா இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரோடு அன்று கலந்த கலவியாலும் பிறந்ததில்லை. அன்னைக்கு பெரிய பிராட்டியாரோடு சேர்ந்திருந்தான் இல்லையா, அன்னைக்கு எந்த அடுகிலே அந்த ஒரு பிரீதி இருக்கு இல்லையா, பெரிய பிராட்டியாரோடு சேர்ந்த போது அந்த பிரீதியினாலே எம்பெருமானுக்கு என்ன முக விகாசம் இருந்ததோ அதை காட்டிலும் பல மடங்கு முக விகாசத்தோடு கூட அன்னைக்கு இருந்து முக விகாசமே இல்லை, அது அழகே இல்லை, இதுதான் அழகுன்னு சொல்லும்படியா, அதுக்கு விபரீதமாக இதுதான் இருக்கு, அது ரொம்ப மோசமானது என்று சொல்லும்படியாக இன்னைக்கு எம்பெருமான் வந்து அத்தனை விகாசத்தோடு கொடுக்கானே. இதனால என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, பெரிய விராட்டியாரை காட்டிலும் இந்த 1000 குலப்பெண்கள் பெண்களிடம் உனக்கு அபிமானம் ரொம்ப அதிகம், பிரீத்தி ரொம்ப அதிகம் அப்படின்னு தெரிகிறது. அப்படிப்பட்ட உன்னை அனுபவிப்பவர்கள் யாருக்களோ, அவர்கள் என்ன பாக்கியம் பண்ணினார்களோ, அதனால நீ அவர்களை சந்தோஷிப்பதற்காக அவர்கள் இருக்கிற இடமும் போய் சேர்
என்றார். வேயிரும் தடந்தோழினார் இத்திருவருள் பெறுவார் எவர்கள் மாயிரும் கடலை கடைந்த பெருமானாரே அப்படின்றார். அவருடைய திறவி அங்கேயே போயிருந்து ஆலினி நிலை ஏழுலகம் உண்டு என்பதாக அடுத்த விஷயம். இது நம்ம நாளைக்கு பார்க்கணும். இங்கே இப்போ தாத்பரிய ரத்னாவளியிலே சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது எம்பெருமானுடைய விஷயங்களாக சாதிக்கிறார். பூர்ணத்வாத் கோபநாரீஜன சுலபதையா லோலநாதம் புராசேஹே எக்ரோதாக்ரே ஜயத்வாத் அரிசுபகதையா ஸ்ரீமகீ வல்லபத்வாத் நிர்தோஷோத்துங்கபாவாத் நிரவதிகயசத்வசீகாரி திருத்வாத் மோக்ஷஸ்பரிசேச்சயாச்ச ஸ்வயம் அபிசரதி இத்யாஹ கிருஷ்ணம் சகாரிஹி. எம்பெருமானவன் பக்தர்களுக்காக தானே வந்து அவர்கள் இருக்கிற நேரத்திலே வந்து அவர்களை பேச வைத்து தான் அவர்களோடு கலப்பான் அப்படின்னு ஒரு விஷயம். இந்த விஷயத்தை இங்கே ஆழ்வார் அருளி செய்கிறார். அதுல இப்போது இரண்டாவது பாட்டிலே பார்க்கும்போது கோபநாரி ஜன சுலபதையா கோபஸ்திரீகளுக்கெல்லாம் மிக சுலபனாக எம்பெருமான் இருக்கிறான். போகமாமயிலார்கள் நின் அருள் சூடுவார் என்று அழகா சொல்றார். தோகிமாமயிலார்களாக மயில் தொகை போலே அழக பாரத்தை உடையவர்களான ஆயர் குல பெண்கள் அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய அனுகிரகங்கிறது ரொம்ப சுலபமாக கிடைத்தது. எங்களுக்கு தான் கிடைக்கல. ஆனா அவர்கள்ல என்ன பாக்கியம் பண்ணினார்களோ அவர்களிடம் போய் வேறுதானம் பண்ணி நீ ஆச்சரியமாக அவர்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறபடினால கோபநாரி ஜனங்களுக்கு ஆயர் குல பெண்களுக்கு மிகவும் சுலபனாக எம்பெருமான் அவர்களோடு கலந்திருந்தாங்க விஷயத்தை சொல்றார். அடுத்து லோலனாத் அம்புரா சேகே மாயிரும் கடலை கடைந்த அப்படின்னு சொன்னபடினாலே அன்னைக்கு கடல் கடைந்த வைபவத்தை சொல்கிறார். பிராட்டியாரை பெறுவதற்காக திருப்பார்க்கலை எம்பெருமான் அன்னைக்கு கடைந்தருளினான். அந்த அந்த தினத்திலே எம்பெருமான் கடலை கடைந்து பிராட்டியை பெறுவதற்காக அப்படின்னு ஒரு ரகசியம் இது ஆழ்வார்கள் தான் அருளி செய்கிறார். அமிர்தம் வந்தெல்லாம் ரெண்டாவது அமிர்தத்துக்கு மேல முக்கியமாக அந்த பெண் அமுது என்று சொல்லக்கூடிய பிராட்டியாரை பெறுவதற்காக கடலை கடந்தான் அல்லவா. அதனால அந்த வைபவத்தை சொன்னபடினாலேயே மாயிரும் கடலை கடைந்த பெருமான் அப்படின்னு சொன்னபடினால அதை இங்க சொல்ற பிராட்டியாருக்காக கடலையே கடைந்தவன் அதுக்கப்புறம் அந்த ஆயர் குல பெண்களுக்காக எது வேண்டுமானாலும் செய்வான் அவன். அவன் ஸ்வயம் அபிசரதி இவர்கள் பிராட்டிக்காக அவன் தானே கடலை கடைந்தான். அதனால தானே எம்பெருமான் வந்து இவர்களோடு பக்தி உள்ளவர்களோடு கலந்திருப்பான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாகங்களிலே சொல்லுகிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.